ஆதித்ய மங்கள ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறும் ஐந்து ராசிகள் யார் யார் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான் தன் சொந்த வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு இருபத்தி எட்டு மணிக்கு பயிற்சியாக உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை தனுசுவில் சஞ்சாரிப்பார் இதனால் உருவாகும் ஆதித்ய மங்கள ராஜயோகத்தால் எந்தெந்த ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணம் சொத்துக்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அதிர்ஷ்ட ராசியாக இருக்க முடியும் என பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் சஞ்சாரம் சப்தம ஸ்தானத்தில் தொழிலில் நல்ல வாய்ப்புகளை தரும் மேலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அவரின் சஞ்சாரத்தால் உங்கள் தொழிலில் கணிசமான வளர்ச்சியை சந்திக்க முடியும் உங்களுக்கு வேலை குடும்பத்தில் மிகவும் சாதகமான பலன்களை அடைந்திட முடியும் உங்களின் நிதிநிலை எதிர்பார்த்ததை விட திடீர் உயர்வு ஏற்படும் சுகபோகங்களும் ஆடம்பரங்களும் பெருகும் உங்களின் தைரியம் பலம் தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களின் செயல்களில் வெற்றி கிடைக்கும் பெரியவர்களின் முழு ஆசிகளையும் பெறுவீர்கள் தொழில் வாழ்க்கையில் விரும்பிய வெற்றிகளை பெறுவீர்கள் மேலும் காதல் வாழ்க்கையிலும் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் உடல் நலம் மேம்படும் அடுத்தது சிம்ம ராசி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் வீடான புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வருகிறார் இதனால் உங்களில் முன்னோர்கள் பெற்றோர்களின் சொத்து நிதிமேன்மை அடையலாம் மூத்த சகோதரர்களின் முழு ஆதரவு பெறுவீர்கள் உங்களுக்கு பல விதத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் செவ்வாயின் சஞ்சாரத்தால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் மற்றவர்களிடம் சிக்கியுள்ள உங்களின் பணம் உங்களிடம் வந்து சேர வாய்ப்புள்ளது பொருள் வசதிகளில் அதிக நாட்டம் கொள்வீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவு மேம்படும் மற்றவர்களிடம் பேசும்போது மட்டும் சச்சரவான விஷயங்களை பேசுவதை தவிர்க்கவும் துலாம் ராசி உங்களின் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய உறவு சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நெருக்கம் இருக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்களின் தந்தை மற்றும் குருவின் நல்ல அருளும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் சுய தொழிலில் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்களின் பொருள் வசதி நிறைவேறும் நிதி விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அடுத்தது தனுசு ராசி செவ்வாய் பகவானின் சஞ்சாரமானது உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க உள்ளதால் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் நேர்மறையான பலன்கள் கிடைக்கும் காதல் விஷயத்தில் பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வெற்றியை பெற வாய்ப்புள்ளது புத்தாண்டுகளில் இருந்து உங்களின் வியாபாரத்தில் நல்ல லாபம் அடைவீர்கள் உங்களின் வேலை தொடர்பான திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் மீனராசி ராசியினருக்கு தொழில் ரீதியான மற்றும் உங்கள் வேலையில் மிகவும் சாதகமான பலன்களை அடைந்திடுவீர்கள் உங்கள் வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு அதில் வெற்றி பெறுவீர்கள் விரும்பிய இடத்திற்கு வேலை மாற்றம் அல்லது நீண்ட தூர பிரயாணங்களால் அனுகூலம் பெறுவீர்கள் உங்களின் தொழிலில் சாதனை அடைய முடியும் வீடு மனை வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிறைந்ததாக இருக்கும் பொருளாதார நிலைமையும் சீராக வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறலாம்